அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு வீகன். அப்ப எதையுமே கொல்ல மாட்டீங்க? ஆமாங்க, வீகன்ஸ்னா எதையும் கொல்ல மாட்டோம் தான். அப்ப தாவரங்களுக்கு மட்டும் உயிர் இல்லையா? அதுக்கு நான் பதில் சொல்றேங்க, நான் பதில் சொல்றேன். அது எப்படிங்க தாவரங்களை மட்டும் கொல்லலாம்? ஆமாங்க, தாவரங்களுக்கு பலி இல்லங்க. உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா கேக்குற? சரி, எனக்கு கொஞ்சம் சொல்ல விடுங்க. அதெல்லாம் கேக்குற ஒரு நிமிஷம். தாவரங்களுக்கு உயிர் இருக்கு. ஜெகதீஷ் சந்திர போஸ் ரொம்ப கிளியரா சொல்லிருக்காரு, தாவரங்களுக்கு உயிர் இருக்கு. பாருங்க எப்படி நீங்க எடுத்து வாயில வைக்கலாம். அத அது பாவம் இல்ல, அதுக்கும் குழந்தை குட்டி வலி எல்லாம் இருக்கு. நிறைய பேர் இது மாதிரி தாங்க, இந்த மாதிரி தாவரங்களுக்கு உயிர் இருக்கு அப்படினு சொன்ன உடனே வீகன்ஸால எதுவுமே சொல்ல முடியாது, அதுக்கு பதிலே கிடையாது அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே நீங்க எங்களை பதில் சொல்ல விடுறது இல்ல. இந்த வீடியோல இதுக்கு நான் 7 வகையில பதில் சொல்லலாம் அப்படி நினைக்கிறேன். முதலாம் இடத்துல வலி. எப்பலாம் நம்ம உடம்புக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துல ஆபத்து நேருதோ, அந்த ஆபத்தை நம்ம மூளைக்கு தெரியப்படுத்துற விதத்தை தான் வலி அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு முக்கியமா நமக்கு ரெண்டு விஷயம் தேவை, ஒரு மூளை, ஒரு மைய நரம்பு மண்டலம். ஜெகதீஷ் சந்திர போஸ் தாவரங்களுக்கு உயிர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கலாம், ஆனா வலி உணரக்கூடிய தன்மை இருக்கு அப்படிங்கிறதுக்கு எந்த அறிவியல் ஆதாரமுமே கிடையாது. தாவரங்களுக்கு உயிர் இருக்கு, ஆனா உணர்ச்சி கிடையாது. இணையத்துல தாவரங்களால கதற முடியும், அதை நம்மளாலதான் கேட்க முடியாதுங்கிற மாதிரி ஆராய்ச்சிகள்லாம் இருக்கு. இது எதுவுமே பியர் ரிவ்யூடு ஆராய்ச்சிகள் கிடையாது. அப்படியே இருந்தாலும் வலியும் வேதனையும் அனுபவிக்கக்கூடிய உறுப்புகள் தாவரங்கள்கிட்ட கிடையாது. இரண்டாவதா உயிர் பிழைத்தல். எல்லாரும் பிறந்துட்டோம், ஏதோ ஒன்று சாப்பிட்டு தானே ஆகணும். தாவரங்களை மட்டும் சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ முடியும் அப்படிங்கிறதுக்கு கோடிக்கணக்கான வீகன்ஸ் ஆதாரம். ஆனால் விலங்கியல் பொருட்களை மட்டும் சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ முடியாது. மூன்றாவதா மையக்கருத்து. நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் இது. வீகனிசம் அப்படின்னாலே எந்த ஒரு உயிரையுமே கொல்லாமல் அதையே கொள்கையாக வச்சு வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. வீகனிசம் அப்படிங்கிறது முடிஞ்ச அளவுக்கு எந்த உயிரையும் பாதிக்காமல் நம்மளால் தவிர்க்க முடிஞ்ச எல்லாத்தையும் தவிர்த்து வாழ்கிறது தான். தாவரங்களுக்கு உயிர் இருக்குது, அதை நம்ம கொள்கிறோம், அதனால விலங்குகளை கொள்றதும் சரி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு கொலகாரன் இதே மாதிரி ஒரு மனிதனை கொண்டுட்டு, ஏன்பா தாவரங்களுக்கும் தான் உயிர் இருக்குது, விலங்குகளுக்கும் தான் உயிர் இருக்குது, அதனால இந்த கொலை சரிதான் அப்படின்னு சொன்னால் நம்மளால் ஏற்றுக்க முடியுமா? முடியாதுல. உங்களுக்கு தாவரங்கள் மேலே அவ்வளோ அக்கறை இருந்தது அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் தாவரங்களை ஏன் கொல்லக்கூடாது அப்படின்னு என்ன மாதிரியே ஒரு வீடியோ பண்ணி போடுங்க, நான் கண்டிப்பாக காது கொடுத்து கேட்குறேன். இது எங்கள் பாட்டி வீட்டு பக்கத்தில் இருக்கிற காட்டு விநாயகர் கோயில் மேலே சத்தியம். நான்காவதா சேதாரம். சரிங்க, தாவரங்களை கொள்றது தப்புனே இருக்கட்டுமே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? முதல்ல கொஞ்சம் தாவரங்களை சாப்பிடுவீங்களா, அப்புறம் இன்னும் கொஞ்சம் தாவரங்களை எடுத்துகிட்டு போய் விலங்குகளுக்கு போடுவீங்களா, அப்புறம் அந்த விலங்குகளையும் அடிப்பீங்களா, அந்த விலங்கு மேலே இன்னும் கொஞ்சம் தாவரங்களை கொண்டு நல்லா மேலே தூவி எல்லாத்தையும் சாப்பிடுவீங்களா? இப்போ சொல்லுங்கள், யார் அதிக தாவரங்களை கொள்றா? ஐந்தாவதா பரிசோதனைகள். நம்ம பயன்படுத்தும் பெரும்பாலான அழகு செய்யும் சாதனங்கள், மருந்துகள் முதலிய பொருட்கள்லாம் முதல்ல விலங்குகள் மேலே பரிசோதனை செய்யப்படுது, அதுக்கப்புறம் தான் நம்ம கிட்ட வருது. நீங்கள் சொல்கிற மாதிரி விலங்குகள் மாதிரியே தாவரங்களுக்கும் உயிர் இருக்குது அப்படின்னா ஒரு தக்காளி பழத்து மேலே இதெல்லாம் பரிசோதித்து நம்மக்கிட்ட வரலாமே. மேலும் நம்ம முத முதல்ல விண்வெளிக்கு அனுப்புனதெல்லாம் ஒரு நாய், ஒரு எலி, ஒரு குரங்கு முதலான விலங்குகள் தானே தவிர வெங்காயமும் வெள்ளரிக்காயும் இல்லையே. இதுலேருந்து தெளிவாக தெரியுது, ஒரு தாவரத்தை ஒரு விலங்கோட ஒப்பிடுறது சரி கிடையாது. நீங்கள் நம்பாட்டியும் இதுதான் நெசம். ஆறாவதா சமூக எதிர்வினை. இதே இசைக்கு ஒரு அன்னாசி பழத்தை அறுத்து பார்ப்போமா? இப்ப நீங்க பார்த்த உயிர் வதை வீடியோ நான் யூடியூப் இன்ஸ்டாகிராம்னு போட்டா கண்டிப்பா 18+ அப்படின்னு தான் காட்டும். இதுவே காய்கறி வெட்டுற வீடியோவோ விவசாயம் பண்ற வீடியோவோ போட்டா இதே மாதிரி வருமா? ஏழாவதா தீர்வு. இப்ப என்ன, நான் தாவரங்கள் சாப்பிட்றதுனால தான் நீங்க விலங்குகள் சாப்பிட்றீங்களா?
இப்போ நான் தாவரங்கள் சாப்பிட நிறுத்திட்டா என்னோட சேர்த்து நீங்களும் எல்லாத்தையும் விடவா போறீங்க? இல்ல இல்ல, கண்டிப்பா வேற சாக்குக்கு தான் குதிக்க போறீங்க. நம்ம ரெண்டு பேராலையுமே தாவரங்கள் சாப்பிடாம வாழ முடியாது, ஆனா எல்லாராலையுமே விலங்குகளை கொல்லாம வெறும் தாவரங்கள் சாப்பிட்டு வாழ முடியும். சாக்குகள் சொல்லாம ஒரு நனி செய்வரா, அதாவது ஒரு வீகனா மாறுங்க. நன்றி, வணக்கம்.